வணக்கம். ஆர்வம் செய்திகளில் பொது அறிவு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். பிரிட்டிஷ் அகாடமி புக்கர் பரிசு, என்இசிபி மற்றும் இஇஎஃபி திட்டங்கள், வெள்ளை ஹைட்ரஜன், என்கோர், நோடல் ஆப், ஓங்கில்கள் வளங்காப்பு திட்டம். இந்த ஐந்து தலைப்புகளில் தான் இன்றைக்கு தகவல் பார்க்க போகிறோம். முதலாவது பிரிட்டிஷ் அகாடமி புக்கர் பிரைஸ். இந்தியாவில் பிறந்த எழுத்தாளர் நந்தினிதாஸ், கோட்டிங் இந்தியா, இங்கிலாந்து முகல் இந்தியா அண்ட் த ஆரிஜின்ஸ் ஆஃப் எம்பையர் என்ற அவரது புத்தகத்திற்காக 2023 ஆண்டிற்கான உலகளாவிய கலாச்சார புரிதலுக்கான பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசினை வென்றுள்ளார். அடுத்ததாக என்இசிபி மற்றும் இஇஎஃபி திட்டங்கள். என்இசிபினா நேஷனல் எனர்ஜி அண்ட் கிளைமேட் பிளான்ஸ், இஇஎஃபினா எனர்ஜி எஃபிஷியன்சி ஃபினான்சிங் பிளாட்ஃபார்ம். என்இசிபிக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா தேசிய செயல்திறன் மிக்க சமையல் முறை திட்டம். இதே இஇஎஃபிக்கு வந்துட்டு ஆற்றல் செயல்திறன் மிக்க மின் விசிறிகள் திட்டம். மின் அமைச்சகத்தின் கீழ் தேசிய செயல்திறன் மிக்க சமையல் முறை திட்டம் மற்றும் ஆற்றல் செயல்திறன் மிக்க மின் விசிறிகள் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளன. என்இசிபி திட்டம் வழக்கமான சமையல் முறைகளுடன் ஒப்பிடும்போது 25 முதல் 30% வரையிலான செலவு குறைப்பினை வழங்குகின்ற தூண்டு மின்சுருள் அடிப்படையில் அமைந்த சமையல் அடுப்புகளை அறிமுகம் செய்வதில் கவனம் செலுத்துகிறது. ஆற்றல் செயல்திறன் மிக்க மின்விசிறிகள் திட்டம் 1 கோடி மேற்கூரை மின்விசிறிகளை வழங்கும் நோக்கத்துடன் ஆற்றல் செயல்திறன் மிக்க BLDC மின்விசிறிகளின் பயன்பாட்டினை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. நெக்ஸ்ட் வெள்ளை ஹைட்ரஜன். இயற்கை தங்கம் அல்லது புவியியல் ஹைட்ரஜன் என்றும் அறியப்படுகின்ற வெள்ளை ஹைட்ரஜன் பூமியின் கண்ட மேலடுக்குகளில் காணப்படும் இயற்கையான ஹைட்ரஜனின் ஒரு வடிவமாகும். சமீப காலம் வரை குறிப்பிட்ட அளவிலான தூய ஹைட்ரஜன் வாயுவானது புவியில் இருப்பதாக கருதப்படவில்லை. ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் மாபெரும் ஹைட்ரஜன் இருப்பு இருப்பதை காட்டுகின்ற நிலையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வெள்ளை ஹைட்ரஜனின் மிகப்பெரிய இருப்புகளில் ஒன்றாகும். இந்த இருப்புகளில் 6 மில்லியன் முதல் 250 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். வெள்ளை ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தும் போது CO2 உமிழ்வை அது ஏற்படுத்தாதாம். என்கோர் நோடல் ஆப் தான் அடுத்ததை பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் என்கோர் மூலம் முழுமையான வேட்பாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மைக்கான உள்ளமைப்பு மென்பொருளை வடிவமைத்துள்ளது. என்கோர் என்பது நிகழ்நேர சூழலில் தகவல் தொடர்புகளை இயக்கச் செய்வதை குறிக்கிறது. வேட்பாளர் நியமனம், பிரமாண பத்திரம், வாக்காளர் எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை, முடிவுகள் மற்றும் தரவு மேலாண்மை ஆகியவற்றை செயல்படுத்துவதில் தேர்தல் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது தடையற்ற வசதியை வழங்கச் செய்கிறது. அடுத்ததாக ஓங்கில்கள், டால்ஃபின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓங்கில்கள் வளங்காப்பு திட்டத்தை பற்றி. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வனவிலங்கு வாழ்விடங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஓங்கில்கள் வளங்காப்பு திட்டத்தினை செயல்படுத்த செய்வதற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ள மன்னார் வளைகுடா பகுதி 140 கிலோமீட்டர் நீளமுள்ள அதன் கடற்கரையில் மக்கள் வசிக்காத 21 தீவுகளின் தொடர் சங்கிலி அமைப்பினை கொண்டுள்ளது. இந்த பகுதியில் ஸ்டெனோ ப்ரொடானன்சிஸ், ஸ்டெனல்லா அட்டுனாவாட்டா, ஸ்டெனல்லா லாங்கிரோஸ்ட்ரிஸ் மற்றும் டெல்ஃபினஸ் டெல்ஃபிஸ் உள்ளிட்ட 4-க்கும் மேற்பட்ட ஓங்கில் இனங்கள், டால்ஃபின் இனங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. ஓங்கில்கள் வளங்காப்பு திட்டத்தின் செயல்பாடுகளில் ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பினை வலுப்படுத்துதல், கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதன் மூலம் அவற்றின் வாழ்விடத்தை மேம்படுத்துதல், கடலில் காணாமல் போன மீன்பிடி வலைகளை அகற்றுதல் மற்றும் ஊக்கத்தொகை அளித்து உள்ளூர் மக்களை இத்திட்டத்தில் ஈடுபட செய்ய ஊக்குவித்தல் ஆகியவை அடங்கும். இத்திட்டத்திற்கான 60% செலவினத்தை மத்திய அரசும் மீதமுள்ள செலவை மாநில அரசும் ஏற்கும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Thank you.